மக்கள் தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புத்தம் புது காலை நிகழ்ச்சியின் நலமலை பகுதியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த பகுதியில் வந்து அனுலோம வினலமாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதிலே வந்து இப்போ எப்படி கபாலபதியில் வந்து ஆரம்ப நிலை அடுத்த நிலையில் பார்த்தோம், அதே மாதிரி வந்து இந்த அனுலோம வினலமாவில் ஆரம்ப நிலை தான் கடந்த பகுதியில் பார்த்தோம். இப்போ இதுக்கு அடுத்த நிலையில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாருங்க. இதை வந்து நாடி சோதனா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். இப்போது அதுக்கு முன்னாடி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு இது வந்து பழகணும். அது எப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். முதல்ல வந்து மூச்சை உள்ளே இழுத்துட்டு அதை வந்து அப்படியே வந்து ஒரு சில வினாடிகள் நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் விடணும். அதாவது இன்னேல் ஓல்டு அதுக்கப்புறம் எக்ஸேல் அந்த மாதிரியும் சொல்லி சொல்லுவாங்க. இதை ஃபஸ்ட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த இதுக்கு போயிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஆசனத்தில் வந்து அமர்ந்துக்கோங்க. முதுகு தண்டு நேராக இருக்கட்டும், கண்களை மூடிக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்துடலாம். அப்படியே நிறுத்தலாம். வயிறு வந்து அப்படியே வெளியிலேயே இருக்கணும், அதுலேயே வந்து நிறுத்தணும். மூச்சை வெளியில் விடலாம். இந்த நிலையை நீங்கள் பழகிட்டாதான் இதை வந்து அனுலோம வினலோமால் அப்படியே பண்ண முடியும். இன்னொரு முறை பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு கை வேணா கூட வந்து நம்ம வயிற்றில் இந்த மாதிரி வச்சுட்டும் நம்ம அந்த மாதிரி செய்யலாம். இப்போ அந்த மாதிரி செய்யலாம். மூச்சு இழுத்துட்டு ஒரு 10 வினாடிகள் ஃபஸ்ட்டு வந்து 10 வினாடிகள் வந்து நிறுத்த முடியலன்னா ஒரு 5 வினாடிகள் மட்டும் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே படிப்படியாக வந்து நீங்கள் வந்து அதிகரிச்சுட்டே போகலாம். 10 வினாடிகள் மேலே வந்து போக வேண்டாம். இப்போ வந்து நான் ஒரு 10 வினாடிகள் வந்து நிறுத்துகிறேன். தளர்வடைஞ்சிக்கலாம். இப்போ எதுக்கு நான் வந்து வயிற்றில் கை வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, வயிற்றில் கை வைக்கும் போது வயிறு வந்து இப்படி வெளியில் வரும். வந்துட்டு உங்களுக்கு வயிறு உள்ளே போகும் போது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை வந்து நீங்கள் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து எளிதாகவே இருக்கும். இதை வந்து எப்படி வந்து அனுலோம வினலோமால் கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். முதுகு தண்டு நேராக இருக்கட்டும், கண்களை மூடிக்கொள்ளலாம். இடது கை வந்து சின்முத்திரையில் இருக்கட்டும், வலது கை வந்து நாசிக்கார முத்திரையில் வச்சிடலாம். இப்போது அனுலோம வினலோமம் பண்ணுற மாதிரியே தான் பண்ணணும். இந்த மூச்சு நிறுத்ததை மட்டும் இதில் சேர்த்துக்கணும். இப்போது இந்த பெருவிரலை வந்து வச்சு இந்த வலது துவாரத்தை மூடிட்டு இடது துவாரம் வழியாக மூச்சை உள்ளே இழுக்கணும். இடது துவாரத்தையும் மூடிக்கணும். மூடிட்டு இதிலே வந்து மூச்சை நிறுத்தணும். இப்பொழுது வலது துவாரம் வழியாக மூச்சை வெளியில் விடணும். மறுபடியும் வலது துவாரம் வழியாக மூச்சையை உள்ளே இழுத்து இதையும் மூடிடணும். அப்புறம் மூச்சை நிறுத்தணும். இடது துவாரம் வழியாக மூச்சை வெளியே விடலாம். இது வந்து ஒரு சுற்று அனுலோம வினலோமா பண்ணுற மாதிரியே தான். ஆனால் வந்து நம்ம மூச்சை வந்து ரெண்டு மூக்கியுமே மூடிட்டு வந்து நம்ம மூச்சை வந்து நிறுத்த போகிறோம். அவ்வளோதான். ஒரு 5 வினாடி மட்டும் ஃபஸ்ட்டு பழகுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதிகரிச்சுக்கலாம். இன்னொரு முறை வந்து செஞ்சிடலாம். வலது துவாரத்தை மூடிக்கலாம். இடது வாரம் வழியாக மூச்சை உள்ளே இழுத்துக்கலாம். இதையும் மூடியும். தளர் வடைஞ்சுக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். மெதுவாக கண்களை திறக்கலாம். இது வந்து நாடி சோதனா அப்படின்னு அனுலோமா வினலோமாலேயே வந்து மூச்சை வந்து உள்ளே நிறுத்தினால் இது வந்து நாடி சோதனா அப்படின்னு வந்து சொல்லலாம்.
இந்த மூச்சு அடக்கத்தில் வந்து நீங்கள் முதல்ல நல்லா பழகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இதை நீங்கள் செய்யணும். இந்த மூச்சை உள்ளே அடக்கிறதுல வந்து ரொம்பவே வந்து நல்லது. அதாவது மூச்சை வந்து இப்படி உள்ளே கொண்டு போய் இந்த பிராணத்தை உள்ளே கொண்டு போயிட்டு அது நேராக உள்ளே போயிட்டு இழுக்க உள்ள எல்லா கழிவுகளுமே எடுத்துகிட்டு வந்து அதுக்காக தான் நம்ம அந்த எதுக்காக அந்த வந்து நம்ம நிறுத்துறோம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்க கழிவு எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு மூச்சு வெளியில் விடும்போது எல்லா கழிவுகளும் வந்து வெளியில் போகும். இந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட எந்த வந்து சளி பிரச்சனைகள் எதுவுமே வந்து அண்டாது. இந்த பெருநோய் தொற்றுலேருந்துமே வந்து நீங்கள் ரொம்பவே வந்து பாதுகாத்து கொள்ளலாம். இது ஆயுளும் வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படுத்தும். இந்த மூச்சு பயிற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.